ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஎட் மாணவர்களுக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 12/3/2021. இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும், இணை பெற்ற அனைத்து கல்வியியல் கல்லூரிகள் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட்ட வகுப்பு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகத்திற்கு இணைய வழியில் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் 2020-21 மாணவர் சேர்க்கைக்கான விவரங்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இணைய வழியில் மாணவர் சேர்க்கை விவரங்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் என்ட்ரி 2020-21 கல்வியாண்டில் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக மாதிரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அதையும் இதில் பார்க்கலாம், விண்ணப்பத்தை கொடுத்து தவறில்லாமல் மாணவர்கள் பூர்த்தி செய்து வைக்கவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட மாதிரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் படிவத்தை கல்லூரி முதல்வர்கள் மாணவர்களுடைய உண்மை சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அடிப்படையாக கொண்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரிபார்க்கணும் அப்படின் சொல்லியிருக்காங்க. கல்லூரி முதல்வர்களால் சரிபார்த்த அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் படிவத்துடன் மாணவர்கள் குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழ் நகல்களை சான்றப்பம் அட்டஸ்டட் செய்து இணைத்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இப்போ நீங்கள் அட்மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி யூஜி மார்க் ஷீட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்சி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், யூஜி டிகிரி ப்ரொவின்ஷனல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரிங்களா. அதில் இஃப் அப்ளிகேபிள், நீங்கள் பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி டிகிரி ப்ரொவின்ஷனல் இருந்தாலும் சரி, பிஜி மார்க் ஷீட் இருந்தாலும் சரி, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். மாணவர்களுடைய மார்பளவு புகைப்படத்தை, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயார் நிலையில் மேற்குறிப்பிடவற்றில் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு பல்கலைக்கழகத்தின் இணையதளமான www.TNTEU என்ற இணையதளத்தில் ஆன்லைன் பிஎட் அட்மிஷன் என்ட்ரி அகாடமிக் இயர் 2020-21 லிங்கை மாணவர்கள் விவரங்களை தவறில்லாமல் மிகச்சரியாக பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவறுகள் பின்னர் திருத்த இயலாது, எந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பண்ண முடியாது, கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் பதிவு செய்த விவரங்களை இணையதளத்தில் இருந்து தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பின்னர் இணையதளத்தில் இருந்து அனைத்து மாணவர்களின் சேர்க்கை பட்டியல் ஃபார்ம் ஏ மற்றும் தகுதி பட்டியல் ஃபார்ம் பி ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொண்டு வைக்கவும். ஒவ்வொரு மாணவரின் பதிவிறக்கம் செய்யப்பட்ட, அதாவது அந்த ஆன்லைன் இண்டிஜுவல் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் இருக்கு பார்த்தீங்களா, இணையதள படிவத்துடன் அவர்களின் மாதிரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் படிவம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையின் 3 குறிப்பிடப்பட்டவாறு அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். கல்வி சான்றிதழ் நகல்களை இணைத்து ஃபார்ம் ஏ குறிப்பிடப்படுவார் அகர வரிசையில் வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில் மாணவர்களின் உண்மை சான்றிதழ் வரிசைப்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களுடைய தனித்தனி உரையில் வைத்துக் கொள்ளவும். அதாவது அகர வரிசையில்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த வரிசையில், ஹச்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி யூஜி டிகிரி யூஜி மார்க் ஷீட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஜி பிஜி பிஜி யூஜி இருந்தால் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா. அதாவது பிஜி பிஜி மார்க் ஷீட் ப்ரொவின்ஷனல் இருந்தாலும் வச்சுக்கலாம், மெயினாக வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், எஸ்எஸ்எல்சி ஹச்எஸ்சி யூஜி டிகிரி ப்ரொவின்ஷனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் உள்ள காலேஜ் லாகின் 23/1/2024 இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தவறில்லாமல் பதிவேற்றம் செய்துவிடுமாறு, சேர்க்கப்பட்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய தகுதி கட்டணம், அதாவது எலிஜிபிலிட்டி ஃபீஸ் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் ஆன்லைன் பிஎட் 2020-21 ஃபர்ஸ்ட் இயர் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் பேமெண்ட் லிங்கை 23/2020 செலுத்தி ரசீதை வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலேஜஸ்க்கு. இது கல்லூரி முதல்வர்கள் சான்றிதழ் சரிபார்க்கும் வரும்போது கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் தவறாமல் எடுத்து வந்து சான்றிதழ் சரிசார்ப்பு அலுவலரிடம் தவறில்லாமல் சமர்ப்பிக்க வேண்டும். என்னென்னா, கவரிங் லெட்டர், சேர்க்கப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப பல்கலைக்கழகத்தின் இணைய விலையில் செலுத்தப்பட்ட தகுதி கட்டணம் எலிஜிபிலிட்டி ஃபீஸோடைய அந்த ரசீது, என்சிடி ரெகுலேஷன் 2014 விதியின்படி என்சிடியால் வழங்கப்பட்டுள்ள தொடர் அங்கீகார ஆணை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பிஎட் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நடத்துறதுக்கு காலேஜில். ஸோ அது சம்மந்தமாக பல்கலைக்கழகத்தில் 2020-21 கல்வியாண்டிற்கு பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட்ட வடிப்பிற்கான வழங்கப்பட்டுள்ள தொடர் இணைவு ஆணை எண் அந்த நம்பர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தின் பிஎட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பட்ட வகுப்புக்கு என்சிடியின் 2017 விதியின்படி பெறப்பட்ட ஸ்டாஃப் அப்ரூவல் காப்பி, எவ்வளோ ஸ்டாஃப் வந்திருக்காங்க அதுமே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சுற்றறிக்கையானது என்சிடி ஆர்கனைசேஷன் ஆணை பல்கலைக்கழகத்தின் 2020-21 ஆண்டிற்கான தொடர் இணைவு ஆணை
பெறாத கல்லூரிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா இணைப்பு மாதிரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய எலிஜிபிலிட்டிஸ் ஃபீஸ் தகுதி கட்டணம், சரிங்களா, அது கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு பார்த்து அது வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பெடகாகியோ அதை வந்து அதில் எழுதிட்டு, சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, இதில் நீங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. கீழே காலேஜ் கோட், காலேஜ் நேம், கேண்டிடேட் நேம், கேண்டிடேட் நேம் தமிழில் வந்து இருக்கணும், அதே மாதிரி கம்யூனிட்டி இருக்கணும், அதே மாதிரி ஜெண்டர் என்ன அதை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மீடியம், தமிழா இங்கிலீஷா, ரிலீஜன்னா என்ன, உங்களுடைய ஆதார் நம்பரு, டிஃப்ரெண்ட்லி அபிள்டா நீங்கள் மாற்றுத்திறனாளியா, எஸ் இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. விஷுவலி சேலஞ்சு, இதுவும் எஸ் இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம், அட்ரஸ் கம்யூனிகேஷன், டிஸ்ட்ரிக், பின்கோட், மொபைல் நம்பர், மெயில் ஐடி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சியில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, நீங்கள் என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து ப்ளஸ் டூ, அதோடைய ரெஜிஸ்டர் நம்பர், பாசிங் இயர், எப்போ பாஸ் பண்ணீங்க, என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்மிஷன், யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் எது வந்து கொடுத்துருக்கீங்க, பிஏவா பிஎஸ்சியா, அதை வந்து நீங்கள் எழுதணும். மேஜர், இப்போ பிஏல தமிழ் இருப்பாங்க, பிஎஸ்சியில் வந்து ஜுவாலஜி இருப்பாங்க, அதை எழுதிட்டு எப்போ வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிங்க அதை எழுதிக்கோங்க, இயர் ஆஃப் பாசிங். பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் உங்கள் மார்க்ஷீட்டில், யூஜி மார்க்ஷீட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணி, எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பரை வந்து கால்குலேட் பண்ணி அந்த பேப்பருடைய டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கும், தெரிஞ்சிங்களா. உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க பார்ட்டு த்ரீ பார்ட்டு ஃபோர்னு. ஸோ அதில் எத்தனை பேப்பர் வருது, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 பேப்பர் வருதுங்களா, 13 பேப்பரையும் வந்து கூட்டிக்கோங்க. 13 பேப்பரையும் கூட்டிட்டு 13 வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிவைட் பண்ணிங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், சரிங்களா. ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு வந்து சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெடகாலஜி சப்ஜெக்ட், நீங்கள் என்ன பெடகாலஜி சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜுவாலஜி பாட்னி அப்படின்னு எழுதிடுவாங்க. நீங்கள் என்ன பெடகாலஜி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கீங்க மேஜர்னா அந்த இடத்துல பயாலஜிக்கல் சயின்ஸ், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரினா அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி தான் வந்து போடணும், சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் அட்மிஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இருப்பாங்க அவங்களுக்கானது, மேஜரு, இயர் ஆஃப் பாசிங், அவங்களுடைய அந்த மார்க்கு, சரிங்களா. இது வந்து பிஇ பிடெக் மட்டும்தான், நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சிஜிபி அதோட பர்சன்டேஜ் போட்டு வந்து நீ தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் ஒன்லி வந்து பிஇ பிடெக், அவங்க பிஎட் படிப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் தான் அது, இதில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை, சரிங்களா. பெடகாலஜி சப்ஜெக்ட், ஸோ இவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று மேக்ஸ் எடுத்துருக்கலாம், அப்போ இல்லைனா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த யூஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் ஃபார் அட்மிஷன் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி, சரிங்களா. இதில் யாரும் ஃபில்அப் பண்ணிடாதீங்க, அவங்க என்ன மேஜரு, இயர் ஆஃப் பாசிங், அவங்களுடைய சிஜிபிஏ சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி இருக்கும் அவங்களுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி அவங்க பர்சன்டேஜ் வந்து எழுதுவாங்க, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி வந்து யார் வைப்பாங்கன்னா எம்ஏ எம்காம், இப்போ எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி எம்காம் முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க வந்து பிஎட் படிக்க முடியாது, அவங்க எம்காம் முடிச்சிருந்தா மட்டும்தான் பிஎட் படிக்க முடியும். ஸோ அவங்க வந்து வைக்கணும் என்ன மேஜரு, இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்கு, மேக்ஸிமம் மார்க்கு 2 இயர்ஸு, அதேமாதிரி பர்சன்டேஜ் அது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அவங்க என்ன பெடகாகி சூஸ் பண்ணுறாங்களோ வந்து எழுதிக்கணும், சரிங்களா. கீழே டேட்டு, பிளேஸு, உங்களுடைய சிக்னேச்சரு, இந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, சிக்னேச்சர் ஆஃப் பிரின்சிபல், அவங்களுடைய டேட்டு, சைனு சீல் வந்து வச்சுக்குவாங்க. கீழே வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆஃபீஸ்